ஹலோ வணக்கம் நமஸ்தே சலாம் வலைக்கம் சசியாக்கால் வெல்கம் டு வரேவா கிச்சன். நான் உங்கள் ஜூனியர் வாஷெஃப் மணி. இன்றைக்கி உங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபி பாம்பே பிரியாணி. பாம்பே பிரியாணிக்கு முக்கியமானது பாம்பே மசாலா. ஸோ அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் 5-6 காஷ்மீரி சில்லிஸ், 4 ஏலக்காய், 1 விரல் சைஸ் பிரியாணி பட்டை, 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு சுக்கு, சின்ன துண்டு ஜாதிக்காய், 2 கருப்பு ஏலக்காய், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 4-5 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஷாஹி ஜீரா, 4 பல்லு கட் பண்ண பூண்டு, 1 கை புதினா. குறைஞ்ச தீயில் மட்டுமே ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் 1 பிரியாணி இலை, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் டேஸ்டிங் சால்ட், இதை எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து, இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் காஞ்ச ப்ளம்ஸ், இங்கிலீஷில் ப்ரூன்ஸுன்னு சொல்லுவாங்க, இதோட இடித்த மசாலா அரைச்ச மசாலா சேர்த்து பாம்பே பிரியாணி மசாலா ரெடி. இப்போது பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பிரியாணிக்காக ஒரு பாட்டில் 50 ml எண்ணெய், 4 ஏலக்காய், 4 லவங்கம், விரல் அளவு பட்டை, 2 வெங்காயம், கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 700 கிராம் சிக்கன் பெருசாக கட் பண்ண, 2 உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 1 கை புதினா, 100 ml தயிர், 2 நம்பர் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரைச்ச ஸ்பெஷல் பாம்பே பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இன்னொரு அடுப்பில் தண்ணீரை கொதிக்க விட்டு தேவையான அளவு பர்ஃபெக்டான உப்பு போடுங்க. ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டு 70-75% மட்டும்தான் வந்து பிரியாணிக்கு குக் ஆகணும், பேலன்ஸ் எல்லாமே வந்து தம் ப்ராசஸில் குக் ஆகும். வெந்த பாஸ்மதி ரைஸை பக்கத்தில் ரெடியாக இருக்க மசாலாவில் மேலே அசம்பிளிங் பண்ணுங்கள். 1 லேயர் வந்து பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் 1 கை புதினா, 1 கை ஃப்ரை ஆனியன், 1 கை கொத்தமல்லி போட்டு மீதி இருக்க சாதத்தையும் போட்டு திரும்பவும் 1 கை ஃப்ரை ஆனியன், 1 கை புதினா, 3 சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை ஊற வச்ச தண்ணி, இதை எல்லாத்தையுமே மூடிய தம் போட்டு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில் குக் பண்ணி சூப்பரான பாம்பே பிரியாணி ரெடி. எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்கள். ரெசிபியோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்காகவும் உங்கள் கிட்ஸ்க்காகவும் சின்ன சின்ன வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கார்விங் ஒரு ஃபன்னிக்காக பண்ணுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.